Okay, hi students, next we see theorem 7.6, composite function theorem. Composite function theorem already enna nandu padichirukkom f of g of x appo solli inda composite condition ipdi irundha nama f of g of x nu eluduvoma adhe rule la inga limit la nama enna solli paaka porom nama right enna kuduthirukanga nu parunga limit extends to alpha g of x exist appo oru g of x ngra term ku answer kandupidikka mudiyudhu inda alpha ngra value ku. Let it be L. So, this answer is L. And let f of x be f of x or continuous function. This is x equal to L. This answer is f of x continuous. This is simple. This is the same thing. One function is multiple. Limit is multiple. The first function is value. That is the same thing. The first function is continuous. First function is continuous. That is the same thing. That is the same thing. That is the same thing. Okay. Now, evaluation procedure is an example. The evaluation procedure for evaluating the limit. Limit value is the question. Let a equal to limit extends to a g of x. A is greater than 0. Now, how do you get g of x function? X power x, x power 1 minus 1 by 1 minus x, இந்த மாதிரி இன்டிடர்மின் ஃபார்ம் அதாவது 1 power g, 1 power infinity, infinity power infinity, 0 power infinity, infinity இந்த மாதிரி பவர் வேல்யூ ஃபார்மேஷன்ல கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா log எடுக்கணும், taking log on both sides, ரெண்டு பக்கம் என்ன எடுக்கணும், log எடுக்கணும். அதனால தான் log a equal to limit extends log of g of x எழுதுறோம். இப்போ logarithmic function இந்த இடத்துல சொல்லிருப்போம். Log இந்த லாக்னா லாகரிதமிக் ஃபங்ஷன் இஸ் ஆல்வேஸ் கண்டினியூஸ். ஏன்னா லாகரிதமிக் ஃபங்ஷன் வந்து இந்த மாதிரி வரும், நம்மளுக்கு கண்டினியூட்டியாக தான் இருக்கும், நம்மளுக்கு கண்டினியூஸ்னு வரும். ஏன்னா கிராஃப் வரையலாம், அப்போ கண்டினியூஸ் கண்டினியூஸ் இருக்கிறதுனால லாகை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சா ரைட். இப்போ வி ஹேவ் த லிமிட், கொஸ்டினில் லிமிட் கொடுத்துருக்கோம், அதை சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ லாக் ஏ ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ லாக் ஆஃப் அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். லாக் ஆஃப்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த லாகை என்ன பண்ணிக்கிறோம் நம்ம, லாக் வந்து பை யூசிங் தி எல்ஹோபிதல் ரூல். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம லோபிதல் ரூலில் கண்டிப்பாக அப்ளை ஆகும். ஜீரோ பை ஜீரோ, இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்மேஷன் வரும். இப்போ லோபிதல் ரூல் அப்ளை பண்ணால் வி கெட் த வேல்யூ சார். அப்போ இதுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிடும், ஜீரோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்போ லாக் இங்கே வெளியில் எடுக்கும்போது இந்த மாதிரி இ பவரில் மாறும். லாக் வெளியில் எடுக்கும்போது என்ன வரும், இ பவரில் இந்த கொஸ்டின்ஸ் இல்லைன்னா மாறும். அது கொஸ்டினில் போடும்போது இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கிறீங்க சரிங்களா. அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருப்போம். லெட் த எவாலுவேட்டட் லிமிட் பை சே ஆல்ஃபா, த ரெக்யூர்டு லிமிட் இஸ் இ போர் ஆல்ஃபா. அப்போ அந்த கொஸ்டினில் வந்து ஒரு வேளை நம்மளுக்கு இங்கே ஆல்ஃபான்னு ஒரு ஆன்சர் வந்தால் லாக வெளியில் எடுக்கும்போது இ போர் ஆல்ஃபா அப்படின்னு மாறும். எப்படிங்க சார் இப்படி ஒரு நம்மளுக்கு லாக வெளியில் எடுத்தோம்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ தட் இஸ் ஏ ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா, இப்போது இதை லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ஈக்குவல் டு லாக் ஒரு சைடு சேஞ்ச், லாக் அதாவது லாக் ஒரு சைடு சேஞ்ச் ஆகுதுன்னா இ பவராக மாறும், இ இந்த பக்கம் வந்தால் லாகாக மாறும், அவ்வளோதான். தட் இஸ் இ போர் ஆல்ஃபாவாக மாறும். ஸோ இதை தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்கன்னு அர்த்தம் சரிங்களா. நீங்கள் சம் போடும்போது இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கிறீங்க அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஓகே.